எழுச்சியிலே சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடலும் இந்த மார்கழி மாத நோன்பில் ஒருவருக்கொருவர் எழுப்பி தோழியரை அழைத்து கொண்டு போய் ஆண்டவனை வணங்கும்படியான அந்த இறைபக்தி அனுபவத்தை சிவானுபவத்தை சொல்லக்கூடிய நிலையில் அதை உணர்ந்து பார்த்தால் ஒழிய நம்மால் அது தெரியாது. அதைத்தான் நீங்க சொல்றார். நீ எப்படி உன்னுடைய பக்தி எப்படி? உதாரணம் சொன்னார் மணிவாசகர், தீயிலே பட்ட மெழுகு எப்படி உருகி போகுமோ அதனை போல சிவனே என்று சொன்ன மாத்திரத்தில் நீ என்ன ஆவாய்? உருகி போவாய். ஆனா இவ்வளவு தூரம் நாங்க உருக்கமா சொல்லி நீ இன்னும் எழாம இருக்கிய. ரொம்ப அழகா சொல்றார் மணிவாசகர், தென்னா என்ன முன்னும் தீ சேர் மெழுகு ஒப்பாய் அப்படின்னா. உலகியல் உதாரணத்தை சொல்றார் பாருங்க மணிவாசக பெருமான். நீங்க திருப்பாவையில ஆண்டாள் எழுதுவா, ஆண்டாள் இடத்துல போய் ஒருத்தர் கேட்டாங்களாம், நம்ம பாவமெல்லாம் எப்படி தீரும், அது தீர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு. அப்ப ஆண்டாள் சொன்ன, நீ செஞ்சிருக்கிற பாவமெல்லாம் நீங்கணும்னா பகவானோட நாமத்தை சொல்லு. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயோமாய் வந்து நாம் தூவி தொழுது. ஆண்டாள் சொல்றா திருப்பாவையில். சரி, அப்படி தூய்மையான மனதோடு வந்து இறைவனை நாம் வணங்கி துதிக்கிற போது என்ன ஆகும்? போய புழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். தீயிலே பட்ட தூசு எப்படி பொசு பொசுவென்று கரைந்து கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போகிறதோ அதுபோல இறைவனுடைய திருநாமத்தை இடையலாது நீ வாயினால் உச்சரிக்கிற மாத்திரத்தில் இதற்கு முன்பு செய்த அந்த கர்மாவும் இப்பிறவி எடுத்து இதனால் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்மாவும் இதனால் நீ அடைய போகிற அடுத்த பிறவியின் கர்மாவின் பயனும் எல்லாம் தொலைந்து போகும். உண்மைதான், போய புழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினி தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். குழந்தைகளுக்கு சொல்லணும். அன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, குழந்தை தினம் ஒரு திருக்குறளை சொன்னான்னா அவனுக்கு ஏதாவது ஒரு மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க. இந்த திருக்குறளை சொல்லு, தேவார திருவாசகத்தை இந்த பாட்டை ஒப்பிச்சு சொல்லு. அந்த குழந்தைக்கு பொருள் புரியுதோ இல்லையோ குழந்தை வாயினால அதை நாம சொல்ல வைக்கணும். இப்ப காலமெல்லாம் மாறி போச்சு, இப்ப சொல்றோமா? நாமளே சொல்லலையே, அப்புறம் எப்படி குழந்தைக்கு சொல்றது? சொல்லணும். அனுபூதி செல்வர்கள் அத்தனை பேரும் அனுபவித்து எழுதின அருள் வாசகங்கள். ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நடைமுறை யதார்த்தங்கள் என்னென்ன என்பதை சொல்லுவது நம்முடைய ஆன்மீகம். ஏதோ கோவிலுக்கு போய் நாம வணங்கி தொழுது விட்டு வருவது என்பது அல்ல நம்முடைய நோக்கம். நம்முடைய அருளாளர்கள் இதை இதை செய்தால் இப்படி இப்படி வாழலாம் என்று சொன்னார்கள். அதனால்தானே அத்தனை பேரும் வாழ்ந்தார்கள். அது மாதிரி இங்க சொல்றாரு, இன்னமுதன் என்று எல்லாமும் அவன் அமுதம் போன்றவன், தேனை போன்றவன், பாலை போன்றவன், அவன் இன்ன தன்மையன் என்று சொல்ல முடியாத அத்தனை சுவை உடையவன். அந்த பெருமகனை பெருமானை நாம் சென்று தொழுது வணங்க வேண்டும். பொன்னே நீ வா என்று சொல்லி மணிவாசக பெருமான் தோழியர் வாயிலாக சொல்லுவதை போல நமக்கு சொல்லுகிறார். அடுத்த மணிவாசக பெருமான் இன்னொரு பாடல்ல சொல்றார், ரொம்ப அற்புதம். இந்த காலை பொழுது மலர்ந்ததற்கு அடையாளம் என்னென்ன? இப்போ நம்ம வீட்டு பையன் என்ன பண்ணுவான், இந்த பரீட்சை நேரம் வந்துடுச்சுன்னா 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நான் படிக்கணும்னு அலாரத்தை நான் பக்கத்திலே வச்சுக்குவான். இந்த 4 மணி ஆவறதோ இல்லையோ அது நேரம் வந்தால் என்ன பண்ணுவான், அலாரம் சத்தம் லேட்டாக வர்ற போதே டக்குன்னு போட்டு அமுத்தி விடுவான். ஏன்? சோம்பல்ங்கிற தூக்கம் அவனுக்கு இன்னும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது, அதனால் போட்டு அமுத்திட்டான். இந்த மணிவாசக பெருமான் தோழியர் வாயிலா சொல்றாராம் திரும்பாவையில், என்ன அழகா சொல்றார். கோழி சிலம்ப சிலம்பும் குருவி எங்கும் ஏழில் எம்ப
இயம்ப வெண்சங்கு எங்கும் யார பாட போறோம் கேழில் பரம்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விடுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. இறைவன் எப்படிப்பட்டவன்? கேழில் பரங்கருணை. நாமெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கவனாக இருக்கும்படியான அந்த பெருமான். இன்னொன்னு, கேள் என்பதற்கு ஒப்பு இல்லாதவன் என்று பொருள். அவனுக்கு நிகரா யாராவது நாம போய் அவனுக்கு இணையா யாராவது ஒப்புவித்து சொல்ல முடியுமா? அவன் ஒப்புயர்வற்றவன், எண்குணத்தவன். அதனாலதான் 1330 திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் அழகா எழுதினாரு, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்னார். இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழணும் என்னையா செய்யணும்னா வள்ளுவர் அழகா சொன்னார் 1¾ அடியில, புலன்களை அடக்க கற்றுக்கொள்ளடா, இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழலான்னார். அததான் இன்னைக்கு நாம என்னென்னமோ என்னென்ன வகையிலையோ நாம் அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்றைக்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொன்னார், வீட்டிலே ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இருக்க வேண்டிய நூல் ஒன்று உண்டு என்றால் அது நான்மறையாகிய திருக்குறள் நூல் ஒன்று. அது வீட்டில் அவசியம் இருக்கும். இங்க மணிவாசக பெருமான் இன்னொரு பாடல்ல சொல்றார், ரொம்ப அழகு, கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும். குருகுன்னா நாரப்பறவைன்னு அர்த்தம். இந்த காலை பொழுது மலர்ந்தது, உதயமாகிவிட்டது, கோழிகளெல்லாம் கூவி செல்லுகிறது, ஊதுகொம்பாகிய அந்த கருவியை இசைத்து கொண்டு அடியார்கள் செல்லுகிறார்கள். இப்படி எண்ணற்ற ஒலிகள், சங்கினுடைய ஒலி யாரை பாடுவதற்கு? ஒப்புயர்வற்றவனாக இருக்கக்கூடிய அந்த பரஞ்சோதியை பாடுவதற்கு, ஒப்புயர்வற்றவனாக இருந்து இவ்வுலகில் அடியவர்களை ஆட்கொள்வதற்கு கருணையை வெள்ளமாக தந்தவனாக இருக்கிற அந்த பரங்கருணையை பாடுவதற்கு, ஒப்புருவற்ற நிலையிலே இருக்கும்படியான விழுப்பொருளாக இருக்கக்கூடியவனுக்கு. விழுப்பொருள்னா என்ன? தாங்கிக் கொண்டிருப்பதுன்னு அர்த்தம். யாரை தாங்கிக் கொண்டிருக்கிறான்? நம்மையெல்லாம் இறைவன் தாங்கிக் கொண்டிருக்கிறான். எல்லாரும் நாம நினைப்போம், நாம நடந்து போறோம், நாம வர்றோம், நாம செய்யறோம், நாம பண்றோம், நாம ரொம்ப பேரு நினைப்போம். இல்ல, அவன் செய்து கொண்டிருக்கிறான், அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப மூல பரம்பொருள் அவன்தான், வேத வித்து. கம்பரமாணத்துல கம்ப நாட்டு ஆழ்வான் ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஆலமர் வித்து அப்படின்னார் பகவான். எப்படுறான்? ஆலமர் வித்துன்னார். இன்னொரு எளிமையான உதாரணம் சார், நாம போய் ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிடுறோம், பழத்தை சாப்பிட்டு என்ன பண்ண தெரியுமா? அந்த கொட்டையை தூக்கி போட்டோம். என்றைக்கோ ஒரு நாள் நாம் சுவைத்து மகிழ்ந்த அந்த பழத்தின் சுவையின் ஊடே இருக்கிற அந்த விதையை தூக்கி எறிகிறோம், அது ஒரு நாள் நாம் தங்கி இளைப்பாறுவதற்கு நிழல் தருகிற ஒரு மரமாகிறது. நமக்கு தெரியுமா? தெரியல. அப்ப இந்த உலகின் கண் எல்லாவற்றையும் தாங்கியவனாக இருக்கக்கூடியவன் அவன்தான் விழுப்பொருள், அவன்தான் மூலப்பொருள், அவன்தான் ஆதாரம். அதனாலதான் முத பாடல சொன்னார், ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதி அப்படின்னார். ராமலிங்க சுவாமி தான் ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க, கருணை எங்கடா பொங்கணும்? நான் உள்ளத்திலையும் பொங்கணும், உடம்புலையும் பொங்கணும். கருணை நிறைந்து அகம் புறம் துளிம்பி வழிந்து உயிர்க்கலாம் கலைகளாகி தெருள் நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற கண்ணுடையோ, சிதையா ஞான பொருள் நிறைந்த மறையமுதம் பொழிகின்ற மலர்வாயோ, பொய்யனேந்தன் மன கருங்கள் பாறையும் உட்கசிந்து உருக்கும் வடிவத்தோயார் ராமலிங்க சுவாமி. அதைத்தான் மணிவாசக பெருமான் இன்னொரு இடத்துல சொல்ற போது சொல்வார், ஊனினை உருக்கி உள்ளொடி பெருக்கி. அதுதான் அந்த ஜீவகாருண்ய தன்மை, அதுதான் தன்னை இறைவனிடத்திலே நாம் இழப்பதற்கு. அப்படிப்பட்ட பரங்கருணை உடையவனை நாம் வணங்க போக வேண்டும் என்று சொல்லி ஏழு இயம்ப அப்படின்னார். இந்த தமிழ் இசை பண் பாடல் இருக்கிறது அல்லவா, அதை செவிமடுத்து இறைவன் கேட்கிறானா?
இந்த சரிகம பதனி அப்படின்னு ஏழு ஸ்வர எழுத்து. எந்த ஒரு பாடலாகட்டும் அந்த ஏழு எழுத்தினுடைய ஸ்வரத்திலே அமைந்திருப்பது. அதற்கு இசைக்கு மயங்குகிறான் இறைவன்.